உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.6 ல क्वेश्चन நம்பர் 2. வாங்க क्वेश्चन குள்ள போலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, how many consecutive odd integer beginning with 5 will sum to 480 அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது 5 ல ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த இண்டிஜர்ஸை நம்ம போடணும், அதுவும் ஆட் இண்டிஜர்ஸாக இருக்கணும். ஸோ 7 போட்டுக்கலாம், அப்புறம் 9, அப்புறம் 11, அதே மாதிரி கண்டினியூ ஆகி இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை இண்டிஜர்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதை லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணும்போது 480 வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் டம் கொடுக்காததுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எஸ்என்ல லாஸ்ட் டம் கொடுக்காம ஒரு ஃபார்முலா இருப்போம் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ கான்சிக்யூட்டிவ் இண்டிஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 5, 7, 9, விச் லீட்ஸ் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா, நமக்கு இது எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது, ஆனால் நமக்கு எவ்வளோ வந்தாலும் இதை ஆட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரணும், நமக்கு 418 அதோட ஸ்டாப் ஆகிற மாதிரியான இண்டிஜர்ஸாக இருக்கணும். ஓகேவா, இப்போ அதனால நான் இப்போ வந்து ஒரு சீரீஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 7 + 9 + 11 + இட்ஸ் கண்டினியூஸ் விச் கிவ்ஸ் யூ த ஆன்சர் ஃபார் 480. ஸோ 480 ஆன்சர் உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும். ஸோ எஸ்என் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமேஷன் உங்களுக்கு எதோட ஸ்டாப் ஆகணும், 480 ஸ்டாப் ஆகணும். ஸோ எஸ்என் விச் இஸ் ஈக்குவல் டு 480. இங்கே லாஸ்ட் டைம் கொடுக்காததுனால நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், n டிவைடட் பை 2 2a + n - 1 d, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது 480 தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 480 வரைக்கும் வரணும், அதுக்கு நடுவில் உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு 480 போட்டுக்க போகிறோம். ஏன்றது வந்து இந்த சீரீஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏ என்ன டி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏ பார்த்தோம் அப்படின்னா என்னது நமக்கு 5. ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம் சப்ராக்டட் டுவர்ட்ஸ் இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 7 - 5 விச் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸில் வந்து n கொடுத்துருவாங்க, பட் இதில் வந்து நம்ம n தான் கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால ஸோ n டிவைடட் பை 2 அப்படியே இருக்கட்டும். 2 ஏக்கு பதிலாக 5 போட்டுக்கிறேன், ப்ளஸ் என் மைனஸ் 1 டிக்கு பதிலாக 2 போட்டுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 480. இப்போ என் பை 2 5 எனது 10. இங்கே பார்த்தீங்கன்னா என் மைனஸ் 1 இன்ட்டு 2ன்றதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ என் மைனஸ் 1 இன்ட்டு 2 இல்லையா, ஸோ இப்போ 2 வந்து ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும், 2 இன்ட்டு என் வந்து 2n, நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 1 வந்து 2, நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 2. ஓகேவா, ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு 2 பல் ப்ளஸ், இங்கே மைனஸ்னால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 2n - 2, அப்போது 10 + 2n - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 480 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா n டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு என்னோட வேல்யூன்றது வந்து தெரியாது, அதனால நம்ம n மட்டும் இங்கே வச்சுட்டு 2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2 நான் இப்போ அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்படின்னும் போது 2 × 480, ஸோ 2 × 480 வந்து 960 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து n வந்து வெளியில் இருக்குது, உள்ளே வந்து 2n + 8 இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், என்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ n × 2n போது 2n² ஆகிடும். n-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்போவுமே ஜஸ்ட் இதோட பவரை ஆட் பண்ணால் போதும். இதோட பவர் பார்த்தோன்னா நமக்கு 1, இதோட பவர் பார்த்தோன்னா நமக்கு 1. ஸோ 1 + 1 = 2. ஸோ 2n² + 8 n × 8, அப்போது 8n வரும். ஸோ 8n விச் இஸ் ஈக்குவல் டு 960. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ 2n² + 8n விச் இஸ் ஈக்குவல் டு 960. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே 2 டிவைட் ஆகிற மாதிரியான நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம், 2 டிவைட் பண்ண போகிறோம். அப்போது எல்லாத்தையும் தான் டிவைட் பண்ணணும் 2, சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், 2 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஃபார் 1 டைம், இங்கே வந்து 4 டைம்ஸ். இந்த 2 பார்த்தோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 480. ஓகேவா, இப்போ நம்மளோட புது ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். n² + 4n விச் இஸ் ஈக்குவல் டு 480. இப்போ நம்மளோட புது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா n² + 4n
-480 equal to 0 இப்படி தான் வரும் நம்மளோட புது ஈக்குவேஷன் ஸோ அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா n ஸ்கொயர் பிளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஸோ ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா லைக் மைனஸ் 480 மல்டிப்ளை பண்ணால் 480 மைனஸ் 480 வரணும் உங்களுக்கு அதே மாதிரி ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 4 கிடைக்கணும் இப்போ வந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் நமக்கு 480ன்றதுனால வந்து 24 20 எடுத்துக்கலாம் இதில் நம்மளுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சமேஷன் வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய நம்பருக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் போடணும் இதில் பெரிய நம்பர் வந்து 24 ஸோ 24க்கு வந்து நம்ம இப்போ ப்ளஸ் போட்டுக்கலாம் 20க்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம் ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் லைக் 24 20 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 480 கிடைச்சிரும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணால் 4 கிடைச்சிரும் ஸோ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் ஸோ இது நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா n ப்ளஸ் 24 ஒன்று ஒரு ரூட் ஒன்று n மைனஸ் 20 ஒரு ரூட் ஓகேவா ஸோ நமக்கு ரெண்டு ரூட் கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் n என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ n விச் இஸ் ஈக்குவல் டு 24 நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் 24 ஆகிடும் ஸோ n விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 ஆர் n விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 20 ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த சம்மில் வந்து மைனஸ் வரத்துக்கு சான்சஸ் கிடையாது ஒரு இதுக்குள்ள நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணும்போது மைனஸ் வர சான்சஸ் இல்லைன்றதுனால நம்ம பாசிட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கலாம் ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 20 டேர்ம்ஸ் அதாவது நீங்கள் வந்து இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணினா 5ல ஸ்டார்ட் பண்ணி இதிலருந்து ஆட் நம்பர்ஸ் 5+7+9+11 இந்த மாதிரி 20 டேர்ம்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சம்மேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் ஆன்சர் 418 வந்துடும் சொல்கிறாங்க ஓகேங்களா தேங்க்யூ